இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலைநிமிர மோடியின் கேரண்டி இருக்கு, பயம் எதற்கு? திருநெல்வேலி மாவட்ட திமுக செயலாளர் அலுவலகத்தில் சில தினங்களுக்கு முன் பணம் கைப்பற்றப்பட்டது. எவ்வளவு பணம் கைப்பற்றப்பட்டது என விளக்கமளிக்க வேண்டும் எனவும் இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் இந்த முன்னணியினர் மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். 5 நாட்களுக்கு முன்பு நெல்லை மாவட்ட திமுக அலுவலகத்தில் பல லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் கைப்பற்றியிருக்கிறார்கள். அது எவ்வளவு தொகை கைப்பற்றப்பட்டது என்கின்ற விவரத்தை மாவட்ட தேர்தல் அதிகாரி அவர்கள் இதுவரையில் முறைப்படி முழுமையாக வெளியிடவில்லை. ஒரு சிலர் 30 லட்சம் என்கிறார்கள், ஒரு சிலர் 50 லட்சம் என்கிறார்கள், சிலர் 3 கோடி என்கிறார்கள், 30 கோடி என்கிறார்கள். பொதுமக்களிடையே பல்வேறு யூகங்கள் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதை மாவட்ட தேர்தல் அலுவலர் தெளிவுபடுத்தப்பட வேண்டும். யார் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டது, யார் யார் கைது செய்யப்பட்டார்கள் என்கின்ற எந்த விவரமும் இதுவரையிலே மாவட்ட தேர்தல் அதிகாரி வெளியிடாமல் இருப்பது மிகுந்த சந்தேகத்தை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இது திமுகவினுடைய நெல்லை மாவட்ட அலுவலகத்தில் கைப்பற்றப்பட்ட பணம். இந்த பணம் திமுகவினுடைய கூட்டணி வேட்பாளரான ராபர்ட் ப்ரூஸ் அவர்களுடைய அந்த தேர்தல் செலவுக்காக வாக்காளர்களுக்காக கொடுக்கப்பட்ட பணம், அது விநியோகிப்பதற்காக கொடுக்கப்பட்ட பணம் என்று மக்களிடையே பரவலாக பேச்சிருக்கிறது. எனவே இந்த பணம் திமுக அலுவலகத்தில் கைப்பற்றப்பட்ட நிலையில் திமுகவினுடைய கூட்டணி வேட்பாளரான காங்கிரஸ் வேட்பாளர் திரு ராபர்ட் ப்ரூஸ் அவர்களுடைய அந்த வேட்பு மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும், ராபர்ட் ப்ரூஸ் அவர்களை தகுதி நீக்க செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாங்கள் இன்றைக்கு மாவட்ட தேர்தல் அதிகாரி இடத்திலே மனு கொடுப்பதற்காக வந்திருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவாளர்கள் வீட்டில எல்லாம் போய் 50 போலீஸ், 100 போலீஸ் போய் ரைடு போறாங்க. திமுக அலுவலகத்தில் பணம் எடுத்திருக்குது. இவங்க திசை திருப்புறதுக்காக இப்ப பிஜேபியினுடைய ஆதரவாளர்கள் வேட்பாளர்களுடைய ஆதரவாளர்கள் வீட்டில எல்லாம் போய் ரைடு பண்றாங்க. திமுகவினுடைய பொறுப்பாளர்கள் வீட்டில், திமுகவினுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் வீட்டில், எத்தனை பேர் வீட்டில் இன்றைக்கு நெல்லை மாநகர காவல்துறை ரைடு போயிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய தேர்தல் படக்கும் படை அதிகாரிகள் எத்தனை பேர் ரைடு போயிருக்காங்க. இவங்க பிஜேபியினுடைய ஆதரவாளர்களை ரைடு போய் மிரட்டி இங்க தேர்தல் வேலை செய்ய விடாம தடுக்கணும் தான் முயற்சி பண்றாங்களே ஒழிய, நேர்மையாக இந்த தேர்தலை நடத்த வேண்டும் என்று சொன்னால் மக்களுக்கு பணம் கொடு, வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்காக திமுக அலுவலகத்தில் கைப்பற்றப்பட்ட பணம் எவ்வளவு? ஏன் தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் அப்படி செய்யறாங்கன்னா, இவங்க இந்த 19ஆம் தேதி வரைக்கும், 20ஆம் தேதி வரைக்கும் தான் தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள். அதுக்கப்புறம் இவங்க தமிழ்நாடினுடைய அரசு அலுவலர்கள், தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டவர்கள், திமுகவினுடைய அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். அந்த பயத்தின் காரணமாக, திமுகவினுடைய தேர்தல் தோல்வி பயத்தின் காரணமாக பிஜேபியினுடைய ஆதரவாளர்கள் மீது மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கொடுப்பதற்காக இது போன்ற விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள்.